வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ஒரே டிசைனில் ரெண்டு கூட அஞ்சு கட்டு மொத்தம் இதுக்கு. மூணு கட்டு வந்து ஒரே கலர் லெமன் எல்லோவில் எடுத்துக்கிட்டோம். ஒரு கட்டு நல்ல கத்தரிப்பு கலர், ஒரு கட்டு ரெட்டு எடுத்துக்கிட்டோம். கைப்பிடிக்கும் இந்த கீழே அடி போட்டு மேலே ஆறு ஆறு லைன் கொண்டு வரத்துக்கு அந்த கத்திரிப்பு கலர் ஒரு கட்டு ஆகிடுச்சு. இந்த லெமன் எல்லோ வந்து ஒன்றரை கட்டு ஆகிடுச்சு. மொத்தம் வந்து இந்த கூடைக்கு ரெண்டரை கட்டு. இப்போ ரெண்டரை கட்டு போட்டு ஒரு கூடை வேணும்னு சொன்னாவே நமக்கு வந்து மூணு கலர் மூணு விதமாக எடுத்தோம்னாலும் வேஸ்ட்டாக போயிடும். ரெண்டு கட்டு ஒரு கலரு, ஒரு கட்டு ஒரு கலர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு கூடையாக மேனேஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து ஒயர் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து அந்த அரை அரைக்கட்டு ஒயர் வந்து இதாக போயிடும். ஒரே கலரில் அஞ்சாறு கட்டு சேர்ந்தாப்புல வாங்கி வைக்க முடியும். மொத்தமாக நிறையா போடுறவங்க செய்யலாம். நம்ம ஒரு கலர் காம்பது பண்ணி போடும்போது நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது இப்போ இந்த ரெண்டு கூடைக்கு எனக்கு மொத்தமாகவே அஞ்சு கட்டு ஆகிடுச்சு. லெமன் எல்லோ உள்ள மூணு கலரும் மூணு கட்டும், ரெட்டு ஒன்று, கத்திரிப்பு கலர் ஒன்று, ஒரு ஒரு கட்டு அஞ்சு. இது இதுமாரி போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஒயர் வேஸ்ட் ஆகாமல் பார்த்தா ஒரே கலர் டிசைன் ஒரே டிசைனில் கூட பார்க்கவும் நல்லாயிருக்கு, அழகாக கலர் காம்போவும் நல்லாயிருக்கு. நீங்களும் இதுமாரி போட்டு பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலர் காம்போவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.